So, next one enna panna porenum. So, text equal to label 1. Label 1 dot back off vandu call panita. So, enna na procedure vandu solrana, appadiye neenga follow pannunga. So, multiple binding vandu namma panna pora ipo. Adhaadu multiple task vandu panna porom. So, adu eppadi vandu implement pandrathu appadi nandu ipo paakalam. Okay, ingla. Label 1 dot bind off. Button press event. So, you know, one of the button press event on the other action event on the other. Okay, you know. So multiple binding on the exit out of the parana. Lambda. So lambda namakurta on the nagara. So, yep, on the namak task they have you up on the exit out. Ilina on the patina exit out. Directly வந்து predefined நம்ம லூப் பேக் வந்து கால் ஆகும்போது அதே வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும் சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நமக்கு எப்ப வந்து டாஸ்க் தேவையோ அப்ப வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது தான் வந்து அந்த ஈவென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா லாம்டா ஈவென்ட்டோட யூஸ் இதுதான் சோ லாம்டா ஈவென்ட்டோட யூஸ் வந்து கண்டிப்பா வந்து பைதான் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க லாம்டா வந்து எதுக்காக அட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் லாம்டா அட்ரிபியூட் யூஸ் பண்ணாதான் நம்ம ஆன் action performed அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஜாவால சொல்ற மாதிரி ஆக்சன் வந்து நமக்கு எப்போ வந்து தேவையோ அப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ அது வரைக்கும் ஹோல் ஸ்டேட்டில் தான் வந்துருக்கு ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும் இல்லைன்னா அது ஓகேங்களா ஸோ பாருங்க லேபிள் 2 டாட் பைண்ட் ஆஃப் Lambda e colon print I label so, okay now so label one the define one name on this all the setting now upon the label one the ttk dot label l one the nigga capital letter one the kurukona setting a label out to button out to காம்போ பாக்ஸ் ஆகட்டும் எந்த ஈவெண்ட்டை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த ஈவெண்ட் எப்பவுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்டலில் வந்து இருக்கணும் சரிங்களா ஏதாவது டிடிகே மாடியூல் இருந்து கால் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேப்டல் லெட்டர் இருக்கணும் மறந்துடாதீங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைன்னா வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இன்வேலிட் சின்டாக்ஸ் ரூட் டாட் மெயின் லோப்னு சொல்லுதுங்களா ஸோ பாருங்கள் ஸோ அதை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் எரர் அடுத்த ஒரு எரர் காமிக்கு லேபிள் வந்து அன்டிஃபைன்ட் வந்து சொல்லுது ஓகேங்களா எரர் எதுவுமே வந்து இல்லை ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது லேபிள் வந்து ஸ்மால் லெட்டர் வந்து கொடுத்துருக்கேன் கேப்டல் லெட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் கரெக்டாக ஓகேங்களா ஸோ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு லேபிளில் கரெக்டாக கால் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து லேபிளோட லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் நான் திரும்ப திரும்ப இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் எப்போ நீங்கள் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து எரர் தான் வந்து காமிக்கும் நீங்கள் எத்தனை டைம் எக்ஸிட் பண்ணாலும் எரர் தான் வந்து காமிக்கும் மறந்துடாதீங்க ஸோ பாருங்கள் ஸோ லேபிளோட ப்ராப்பர்ட்டி கேபிட்டல் வந்து நீங்கள் கொடுத்துருங்க டிடிகே டாட் லேபிள் வந்து கேபிட்டல் வந்து கொடுங்க ஸோ எத்தனை நீங்கள் எத்தனை டைம் கோடிங் வந்து ரிவியூ பண்ணாலும் யாரால் தான் வந்து காமிக்க ஸோ அதில் எந்த மாற்றங்கள் வந்து கிடையாது கோடிங் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன் ஸோ லேபிள் வந்து கேபிட்டல் வந்து மாற்றிட்டேன் ஸோ ப்ரெஸ் பண்ணுங்கள் லேம்டா ஃபங்க்ஷன் நம்ம எந்த லேபிள் 2 வந்து கிளிக் பண்ணால் 1 லேபிள் வந்து காலாது நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லேபிள் 1 ப்ரெஸ் பண்ணோம்னா பட்டன் ப்ரெஸ் நம்ம எப்போ வந்து டெர்மினேட் பண்ணுறோமோ அது வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட்டடாக நம்ம அந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஓகேங்களா
ஸோ பாருங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அது நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் கூட பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரூட்டு வந்து நான் கால் பண்ணிக்கிப்போம் எக்ஸ்ட்ராவாக, நீங்கள் எத்தனை வேணும் இது மாதிரி ரூட் டாட் பைண்ட் வந்து, ஸோ லேபிள் வந்து பைண்ட் பண்ணேன், இப்போ வந்து ரூட்டு வந்து நான் பைண்ட் பண்ணிக்க, ஸோ மல்டிபிள் பைண்டிங் வந்து நான் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ரூட் டாட் பைண்ட் வந்து பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் வந்து லேபிள் வந்து பைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதான் வந்து மல்டிபிள் பைண்டிங் ஸ்டேட்மெண்ட் இன்னைய வித்தினிய சிங்கிள் ப்ரோக்ராம்னு வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கணும் அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருப்பேன், ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ அன்பைண்ட் வந்து பண்ணுறேன், சரிங்களா? ஸோ பைண்ட் பண்ண வேல்யூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், அன்பைண்டிங் வந்து பண்ணுறேன், லேபிள் ஒன் டாட் அன்பைண்ட், லேபிள் டூ டாட் அன்பைண்ட். ஸோ நம்ம எதை வேணால் நம்ம அன்பைண்ட் பண்ணிக்கலாம், ரூட்டிங் கூட அன்பைண்ட் பண்ணிக்கலாம், ரூட் டாட் அன்பைண்ட் கொடுத்தீங்கன்னா அன்பைண்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ லேபிள் ஒன்று வந்து அன்பைண்ட் பண்ணாலும் அது வந்து வரலை, ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பைண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடியா வந்து நமக்கு கிடச்சிருச்சு, சரிங்களா? இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது, அது அப்படியே வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது, ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ மறுபடியும் வந்து வரேன், பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.